குமரகுருவர் சுவாமிகள் நீதிநெறி விளக்கத்திலே தவத்தின் சிறப்பை பற்றி மிக அழகான ஒரு பாடலை நமக்காக வழங்கியிருக்கிறார். அந்த பாடல், இவரன்மை கண்டும் உடையாரே யாரும் குறையிறந்து குற்றேவல் செய்ய பெரிதும் முற்பகல் நோளாதார் நோற்றாரை பின் செல்லல் கற்பன்று கல்லாமை என்று. கற்பன்றே கல்லாமை என்று. ஒரு இடத்திலே உலோப குணம் இருக்கிறது. இருந்தும் நாம் என்ன செய்கிறோம் என்றால், அவள் செல்லமுடையவனாக இருக்கிற காரணத்தினாலே யாவரும் தம் குறை சொல்லி இறந்து அவர் பின்னே செல்லுவது போல செல்வார்கள். ஆனால் மிகுதியும் முன்னாட்களாகிய தம் பிறப்பில் தவம் செய்யாதார் யார்? அந்நாட்களை தவம் செய்தவரை பின்தொடர்ந்து செல்லுதல் நியாயமல்லவா? எனவே தவம் செய்தவர்கள் பின் செல்வது எவ்வளவு சிறப்புடையது. உலோபக்கணம் உடையவர் என்று தெரிந்தும் அவர் நமக்கு இறங்கி ஏதாவது செய்வார் என்று குறையிறந்து அவர் பின்னே செல்வது போல, தவம் செய்வார் பின்னலி போவதில்லாலே எவ்வளோ தவம் செய்வாருடைய பின் செல்வது எவ்வளவு அறிவுடைமை என்கிற ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு குமரகுருபர் வழங்கியிருக்கிறார். இது முறையானதானே, இதில் என்ன அறியாமை இருக்கிறது? எனவே தவம் செய்வார் ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார், தவம் செய்வார் வழிகட்டவராக இருக்கிறார், தவம் செய்வார் இறைவனுடைய அருள் பெற்றவராக இருக்கிறார், அவர் நமக்கு வழிகாட்டுவார் என்பதுதானே சரியான செயல். எனவே அவர் பின்னே செல்வதிலே தவறு என்ன இருக்கிறது? உலோப குணம் உடையவர் பின்னாலேயே சென்றால் அவர் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றால், தவம் செய்வாரிடத்திலே பின் சொல்வது மிகவும் சிறப்பல்லவா? அது கற்பன்றே கல்லாமை என்று அவர் பேசுவதை பார்க்கிறோம். எனவே மேலை தவத்தலைவே ஆகுமாம் தாம்பற்ற செல்வம் என்று நாம் வள்ளுவர் சொல்வதனாலே அறியலாம். எனவே முன்னம் தவம் செய்யவில்லை, தவம் செய்வதால் பின்பற்றாவது நாம் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். வேண்டிய வேண்டியாங்கு ஏதலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும் என்று வள்ளுவர் சொல்வதை பார்க்கிறோம். எனவே தவத்தினாலே எல்லாவற்றையும் அடையலாம் என்பதை, கூற்றல் குதித்தலும் கைகூடும் ஜோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று வள்ளுவர் சொல்வதை நாம் நெஞ்சிலே நிறுத்திக் கொள்வோம். எனவே எல்லாவற்றையும் தருகிற தவத்தை தவம் செய்கிறவருடைய பின் அவருடைய அடியொற்றி சென்றால் நாமும் அத்தகைய நிலையை பெறலாம் என்பதை பார்க்கிறோம். மார்க்கண்டேயருடைய வரலாற்றை பார்க்கிறோம். மார்க்கண்டேயர் தவத்தால் என்றும் 16 என்று வாழ்கிற வாழ்க்கையை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சோரபதமன் 1000 ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு வேண்டிய வரங்களை பெற்றான் என்பதை பார்க்கிறோம். எனவே தவம் தவத்தின் அளவே என்பதனால் தவம் செய்வாரை பின்பற்றி வாழுதல் மிகச்சிறந்தது. எப்படி உலோபக்குணம் இருக்கிறவரிடத்திலேயே சென்றால் ஏதாவது கிடைக்கும் என்று நம்பி செல்கிறார்களோ, அதுபோல தவத்தின் பின் சென்றால் எல்லாவற்றையும் அடையலாம். அது கற்பன்றே அறியாமை என்று மிக தெளிவாக நமக்கு வழங்கியிருக்கிறார் உங்களுடைய குமரகுருபர சுவாமிகள். அந்த பாடல், இவரன்மை கண்டு உடையாரே யாரும் குறையிறந்து குற்றியவள் செய்ய பெரிதும் முற்பகல் நோளாதார் நோற்றாரை பின் செல்லல் கற்பன்றே கல்லாமை என்று ஒரு அருமையான பாடல். எனவே அத்தகைய பாடலின் கருத்தை நம்முடைய எண்ணத்திலே கொண்டு வாழ முற்படுவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன்.